வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சுத்த வெளிக்கும் பேரறிவுக்கும் உள்ள தொடர்பு யாது? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சுத்தவெளி எல்லாமாயிருக்கிறது. எந்த பொருளாக இருந்தாலும் அதில் இயங்குகின்ற இயக்கம் ஒரு நுண்மையான அறிவுடையதாக இருக்கிறது. பிரபஞ்சத்தில் எந்த ஒரு இயக்கத்திலும் பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி மாறாமல் இயங்கி வருகிறது. எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் அதன் உருவமைப்பில் ஒரு ஒழுங்குமுறை அமைந்துள்ளது. உதாரணத்திற்கு, எந்த மரவிதையை நடுகிறோமோ அதே மரம் தான் வருகிறது. இலைகள் அத்தனையும் ஒரே வடிவம் உடையதாகத்தான் இருக்கும். ஆலவிதையை நட்டால் ஆலமரம் தான் வரும். இரண்டாவதாக குணம். ஆலமரத்தின் தன்மைகள் அத்தனையும் அதன் விதையிலிருந்து முளைத்த ஆலமரத்திற்கும் இருக்கும். மூன்றாவதாக ஒழுங்கமைப்பு என்னும் காலம். ஆலவிதை முளைத்து வருவதற்கு எவ்வளவு நாளாகிறது, இலை வருவதற்கு எவ்வளவு நாளாகிறது, அமைப்பு, அதன் குணங்கள், காலம், இவை எல்லா இயக்கங்களிலும் மிகச்சரியாக அமைந்திருக்கும். இதுதான் அறிவு. அந்த அறிவு எந்தெந்த இடத்தில், எந்த காலத்தில் என்னென்ன வேண்டுமோ அது தவறாது செய்கிறது. உதாரணத்திற்கு, ஒரு குழந்தை உருவாகி இருக்கிறது என்றால் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு வளர்ச்சி தோன்றும். குழந்தை வளர வளர அதற்கு அடிபடாமல் நசுங்காமல் இருக்க இயற்கையானது தன் அறிவினால் குழந்தையை சுற்றிலும் ஒரு பனிக்குடம், வாட்டர் பெட் என்பதை அமைக்கிறது. குழந்தை எப்போது வெளிவர வேண்டுமோ அப்போது பனிக்குடம் தடையில்லாமல் உடைந்து போகிறது. இதுதான் அறிவு. இதுபோல எந்தெந்த இடத்தில் என்ன மாதிரி இயங்க வேண்டுமோ அந்த இயக்கத்திற்கு தக்கவாறு அந்த இறைநிலையின் பேரறிவு செயல்படும். எல்லா தோற்றங்களில் உள்ள இயக்க அலையை எங்கும் நீக்கமர நிறைந்து நிறைவாய் உள்ள நிலை பொருள், இருப்பு நிலை இறைவெளித்தான் உணர்வாக பெறுகிறது. ஆகவே இறைநிலையின் இருப்பு நிலை பேரறிவு, சூப்பர் கான்சியஸ்னஸ் என்றும், அகண்டாகாரமாக அது நிறைந்திருப்பதால் காஸ்மிக் கான்சியஸ்னஸ், வானறிவு என்றும் போற்றப்படுகிறது. சுத்தவெளியின் தன்மைகளான அறிவும் ஆற்றலும் பிரிக்க முடியாதது. வாழ்க வளமுடன். நாளைய பதிவில் சுழலலை விரிவலை பற்றி சிந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.